சிவகங்கை மாவட்டம் காளிகார் கோவில் அருகே பழுதான மடைகளை சீரமைத்து தரக்கோரி பலமுறை மனு அளித்தும் பொதுப்பணித்துறையினர் அலட்சியமாக செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாடக்கோட்டை கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கண்மாய்கள் தூர்வாரப்படாமல் இருப்பதால் கரைகள் பலம் இல்லாமல் காணப்படுகிறது. மேலும் பழுதான மடைகளை சீரமைத்து தரக்கோரி பலமுறை மனு அளித்தும் பொதுப்பணித்துறையினர் அலட்சியமாக செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த கண்மாய் நீரை நம்பிதான் 150 ஏக்கர் பாசன நிலங்கள் உள்ளதாகவும் சேதமடைந்த மடைகளை உடனடியாக சரி செய்து தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடிய ஆட்சியில் விவசாயிகள் தற்கொலை நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதே திமுகவின் சாதனைகளில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது எனவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர்.